हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल एआर मॉमी डायरीज। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐட்டம், குழந்தைகளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் போக்கேமான், செகண்ட் வந்து நிஞ்சா ஸ்டார், தேர்ட் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட ஈஸியா பண்ணக்கூடிய ஃபிஷ். இது மூணு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்கேமான் செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் வந்து ஒரு எல்லோ கலர் சார்ட் பேப்பர், ஸ்கேல் வச்சு நம்ம வந்து 10x10 அப்படிங்கிற அளவுல வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணிக்க போறோம். இது மாதிரி வந்து நம்ம ரெண்டு இதை வந்து கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 10x10 வந்து கட் பண்ணிக்க போறோம். 10 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு அளந்துட்டு நம்ம கட் பண்ணிக்க போறோம். இது மாதிரி எல்லாம் செய்யும்போது குழந்தைகளுக்கு ஈஸியா வந்து எப்படி பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுவும் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம செய்யும்போது அவங்க இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. ஸோ உங்க வீட்டுல கிட்ஸ் இருந்தாங்கன்னா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்பவுமே வழக்கம் போல செய்யறதாங்க. நம்ம பேப்பர் ஃபோல்டிங்னாலே வந்துட்டு நாலா பக்கமுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு விட்டு பார்ப்போம். அப்பதான் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணும்போது அது அந்த கட் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி டயகனலா எல்லா பக்கமே நாலு பக்கமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்க மடிச்சு விட்டு போங்க. இதுதான் இம்பார்ட்டன்டான டெக்னிக். அங்க பாருங்க, நான் பாயிண்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அந்த இடத்த வந்து நீங்க கரெக்டா மடிச்சு விட்டுக்கணும். வீடியோல காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேப்பரோட ஓபன் சைடு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணணும். நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் நார்மல் பேப்பர்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட கலர் பேப்பர்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். வந்து போக்கேமானோட ஃபேஸ் மட்டும் நம்ம செய்யறோம். இப்போ ஒரு செட் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு செட் வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு செட் நமக்கு வேணும். இது ஒரு செட். இப்போ இன்னொன்னு வந்து நான் வீடியோல காமிக்கிறேன் பண்ற மாதிரி, அதுவும் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் x 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று செஞ்சோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் நான் செய்ய போறேன். ஃபார்வர்ட்ல போட்டிருக்கேன், அதனால ரெண்டுமே செய்யறது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இன்னொரு செட்டும் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கிட்ட ரெண்டு வந்து இந்த மாதிரி செட் வச்சிருக்கோம். இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி சென்டர்ல மட்டும் ப்ளூ போட்டு நம்ம நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்க போறோம். பார்த்து பேஸ்ட் பண்ணுங்க, நான் எந்த மாதிரி சைட்ல பேஸ்ட் பண்ணிருக்கேன் பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணுங்க. மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு பேப்பரை வந்து தூக்கி பாக்குறப்போ இன்னொன்று சின்னதா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போறோம் அந்த மாதிரி பேஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொரு சைடும் டர்ன் பண்ணி அதையும் அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். இப்ப ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வந்து அதோட ஷேப்புக்காக வந்து நம்ம மடிச்சு விட்டுக்க போறோம். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக போக்கேமான் செஞ்சுட்டோம். இப்போ வந்து ஃபேஸுக்கு வந்து நல்லா கண்ணு மூக்கு வாயெல்லாம் வந்துட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சீக்ஸ்க்கு வந்துட்டு ரெட் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்லாம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸும் வந்து ஈஸியாகவே அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளவுதான் நம்மளோட போக்கேமான் ரெடி ஆயிட்டாரு. எவ்வளவு கியூட்டா இருக்குல்லங்க. வாவ். செகண்ட் வந்து நிஞ்சா ஸ்டார். இது வந்து ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடியது. போக்கேமான் அளவுக்கு கஷ்டமா இருக்காது. இதுக்கும் நமக்கு தேவையானது வந்து ஸ்டார் ஸ்கொயர் ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ஷேப்ல ரெண்டு வந்து கட் பண்ணிக்க போறோம். நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு பேப்பர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் பேப்பர் ஃபோல்டிங் டெக்னிக் தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. நாலா பக்கமுமே வந்து நம்ம நல்லா மடிச்சு விட்டுக்குவோம். அது மாதிரி நீங்க நாலா பக்கமுமே வந்து டயக்னலா ரெக்டாங்கிளா எல்லா சைடுமே வந்து நம்ம மடிச்சு விட்டுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மடிச்சு விட்டுட்டு ஸ்கேல் வச்சு 2 சென்டிமீட்டர் வந்துட்டு அளந்துக்கோங்க. எல்லா பக்கமே ஒரு டாட் வச்சுக்கோங்க 2 சென்டிமீட்டர் அளந்து. அது வரைக்கும் நம்ம வந்து கத்திரிக்கோள் வச்சு நம்ம வந்து அந்த இடத்த மட்டும் கட் பண்ண போறோம். அந்த 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவு மட்டும் நம்ம கட் பண்ணிக்க போறோம். கட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். சோ கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா பக்கமுமே வந்து ஒரே அளவா 2 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணிட்டோம். இப்ப வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடியது. இந்த மாதிரி சுத்திலுமே வந்துட்டு நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சென்டர்ல வந்து ஒரு சர்க்கிள் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணணும். நீங்க எந்த அளவு பெரிய ஸ்டார் செய்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி சின்னதா உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்னதா வச்சு நீங்க ரவுண்ட் போட்டுட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். அந்த சின்னதா இருக்க ரவுண்ட் பீஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சீங்கன்னா ரெண்டு எடுத்தாச்சு. சென்டர்ல வந்து அதுக்கு வந்து ஒரு சின்னதா வந்து பேப்பரை ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ அந்த ரவுண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்போ சுத்திலும் வந்துட்டு நம்ம ஒட்டி விட்டுற போறோம். அது ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். சென்டர்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கலர்ல வயலட்னாலும் நான் ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து சென்டர்ல வந்து ஒட்டிக்க போறோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட நிஞ்சா ஸ்டார் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இதுவும் சூப்பரா இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்க. அடுத்தும் ஃபிஷ் தாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. எப்பவும் போல பேப்பர் ஃபோல்ட் பண்ற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிட்டு இது சென்டர்ல இருக்கிற அந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மார்க் பண்ணிட்டு நீங்க ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஃபிஷ்ஷோட டெய்ல் மென்ஷன் பண்றதுக்காக இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து அதுக்கு வந்துட்டு கண்ணு போட்டுக்கலாம், வாய் போட்டுக்கலாம். மார்க்கர் யூஸ் பண்ணி அதை வந்து ரவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது தான். சின்ன பசங்களுக்கு இது சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனல்ல இப்ப 3 வந்து கார்ட்டூன் கேரக்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். இது 3 உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு அழகான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.